வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபிங்க, அதுவும் சுண்டக்காய் வச்சு எப்படி ஒரு சூப்பரான சட்னி பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். சுண்டக்காய்க்கு நிறைய வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது இந்த சுண்டக்காய். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வயிற்றில் இருக்கிற பூச்சியை கூட வெளியில் தள்ளுற ஆற்றல் இதுக்கு இருக்குது. இப்போ இந்த சுண்டக்காய் வந்து சும்மா வந்து அப்படியே தட்டிக்கிறோம், இல்லை அப்படின்னா நம்ம வதக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால் நம்ம லேசாக தட்டிக்கிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம தட்டி மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இது ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்க்கும் போது நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்தமும் சேர்த்துக்கலாம். ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுண்டக்காய் வந்து இதுக்கு மட்டும் கிடையாதுங்க, நமக்கு சளி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போதும் சரி இந்த சுண்டக்காய் கொடுக்கும்போது அது நல்லா வந்து ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த சுண்டக்காய் பொடியை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். சுண்டக்காய் கசப்பாக இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி துவையலோ சட்னியோ பண்ணி தரும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ இந்த வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நான் இதில் வெங்காயமும் போட்டு வதக்க ஆரம்பித்தேன். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு போட்டுக்கோங்க. இதோட சேர்க்குற எல்லா விதமான பொருட்களுமே இதுக்கு வந்து இதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை இன்னும் கூட்டி தரக்கூடியதாக தான் இருக்கும். இந்த பூண்டு, வெங்காயம், உளுத்தம்பருப்பு எல்லாமே வந்து இதோட சேர்க்கும் போது அந்த கசப்புத்தன்மை நமக்கு தெரியாது, ப்ளஸ் அதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை அப்படியே ரீட்டைன் பண்ணும். ஸோ அதனால தான் இப்போ இது வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுண்டக்காவையும் சேர்த்துடலாம். இதையும் லேசாக நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாமல் நீங்கள் சுண்டக்காய் போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் அது வந்து நல்லா வருபடவும் வருபடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா அது வந்து வெடிக்கவும் சான்ஸ் இருக்குது, அதனால் நம்ம லேசாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ காரம் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த சுண்டக்காய் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த கொஞ்சமாக அந்த கசப்புத்தன்மையும் போகும். அண்ட் இன்னொன்று, சட்னியாக அரைச்ச உடனே இது சுண்டக்காய் சட்னி அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டே சுண்டக்காவுடைய டேஸ்ட்டே தெரியாத அளவுக்கு சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி, அதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்தாச்சு. அப்புறமா கொஞ்சமாக வந்து புளி சேர்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்களை சேர்க்கும் போது நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாக புளி சேர்க்கணும். போது அதில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம புளி சேர்க்குறோம். இப்போ கடைசியில் வந்து கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச தேங்காயையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண, இவ்வளோ அருமையான சுண்டக்காவை வந்து நம்ம வந்து அப்படியே போட்டுருவோம். ஆனால் நீங்கள் இனிமேல் வந்து கொஞ்சமாக இந்த சுண்டக்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனுடைய சுவையே தெரியாது, அதனுடைய கசப்புத்தன்மையே இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் வந்து இட்லி, தோசை எதோடு வேணாலும் சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாதத்தோட வச்சியும் பரட்டி சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம், இன்னொரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அண்டில் தன், பாய் ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.